ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரசாதம் தான் செய்ய போகிறோம், ஸ்வீட் பிரசாதம். ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் தான் ஜீரா பிரசாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவில் பிரசாதம் தான், ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் பிரசாதம் தான். ஜீரான்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ரவை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவை எடுத்திருக்கேன்ல, அதே அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதே அளவு கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் நெய் 4 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். 4 ஏலக்காய், பச்சைக்கருப்பூரம் ஒரு குட்டி பீஸ் வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக நுணுக்கி போடுறதுக்கு பச்சைக்கருப்பூரம். இது தெரியுதா? 4 ஏலக்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு, அதில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் வறுத்துக்கணும். இப்போ நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன்ல, அந்த ரவையை வறுக்க போகிறோம் அந்த நெய்யில். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிடும் ரவை சீக்கிரமாக. ரவை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். ரவை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்துட்டு இப்போ இந்த ரவை எடுத்தோம்ல, இந்த ரவைக்கு 1:2 தண்ணி வந்து நான் பக்கத்து ஸ்டவ்வில் கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த ரவா வறுபட்டோன்னே நம்ம ஊற்றணும். அதனால் இப்போ இது இப்போ ரவை இதெல்லாம் எடுத்தோம்ல, இதே கிண்ணம் தலை 2 கிண்ணம் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ ரவை நல்லா வறுபட்டு ஒன்றா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரவையை. இப்போ நான் ரவை எடுத்து அதே கப்பாலேயே 2 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் அப்படியே ஸ்லோவாக நம்ம சேர்த்துப்போம். சடக்குன்னு ஊற்றினோன்னா தெரிக்கும் படப்படன்னு, 2வது கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஸ்லோவாக தான் சேர்க்கணும். அதில் இப்போ நம்ம அது மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு 2 கப் அளவுக்கு. நான் ஸ்லோவாக தான் இப்போ தண்ணியை சேர்த்து கிண்ட போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு ரவை நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்கண்டு காமிச்சால அதை மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டேன். அப்படியே போட்டோம்னா நம்ம கரையிறதுக்கு லேட்டாகும், அதுக்குள்ளே அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பவுடர் பண்ணி போட்டால் ஈஸியாக நம்ம கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் ஆகிடும். இப்போ நல்லா ரவை தண்ணி இழுத்து உறிஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அதில் எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப் வெள்ளம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கேசரி பவுடர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது அப்படியே நேச்சுரல் வெள்ளம் கலர்லேயே தான் இருக்கும். இந்த ஸ்வீட்டு ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த ஸ்வீட் கொடுப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அங்கே போய் சாப்பிட முடியாதுனால் வீட்டிலே செஞ்சு அதை சாப்பிட்லாம். அதனால தான் நான் இப்போ செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் அது மாதிரி. இப்போ அந்த கல்கண்ணியும் சேர்த்துக்கலாம். கல்கண்ட பொடி பண்ணிட்டேன், இப்போ அதையும் சேர்த்து கிண்டிக்கலாம். நம்ம இது அடியில் உட்காராமல் இருக்கிறதுக்காக 1-2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த வெள்ளம் கல்கண்டு எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து ஒன்று சேர்ந்து வரட்டும்.
அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா சிம்ல வச்சிருக்கேன் நான் ஸ்டவ். இப்போ ஒரு 3 4 நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரணும். இப்போ மூடி வச்சி மூடி வச்சிரலாம். ஒரு 4 நிமிஷம்ங்க வச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் நான் மூடி வச்சிருந்தேன். நமக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு, ஜீரா பிரசாதம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி தூவப்போறேன். இப்போ இது கூட இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேனா, இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சும்மா 4 கல்கண்டு போட்டு நுணுக்கிட்டு வந்ததுனால அப்படி இருக்குது. நுணுக்கிக்கிட்டேன், ஏலக்காய் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பச்சைக்கருப்பு இருக்குல்ல, இதை நுணுக்கிட்டு நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி நுணுக்கிட்டேன், இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அப்படியே தெய்வீக மனத்தோடு சூப்பராக இருக்கும் பிரசாதம். கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ரொம்ப நெய் சேர்த்து பண்ணலை, 4 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன், அதிலே பாதி நெய் இருக்குது. இப்போ 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நெய் முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஜீரா பிரசாதம், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் பிரசாதம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், அதேமாரி கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே இவ்வளோ நெய் மீந்துருச்சு, ரொம்ப நெய் கூட நான் சேர்க்கல. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இன்னும் 1 ஸ்பூன் கூட. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சூப்பராக தயாராகிடுச்சு ஜீரா ஸ்வீட் ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம். ஸ்ரீரங்கம் கோயில் ஜீரா பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் இப்போ புரட்டாசி சனிக்கிழமையில் கூட நம்ம நைவேத்தியமாக அதை செய்யலாம். சக்கரை பொங்கல் பதில் சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜீரா பிரசாதம் செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ. இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை எதுவுமே சேர்க்கலை, இந்த 1 சொட்டு நெய் சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான், பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. வெல்கம் டு லட்சம்ஸ்.